ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சமந்தா, மனோஜ் பாத்வாய், பிரியாமணி உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற தி ஃபேமிலி மேன் டூ அப்படிங்கிற வெப்சீரிஸ் அமேசான் பிரைமில் வெளியாகிருக்கிற நிலையில் ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் ரெண்டு பக்கமும் அதிகமாகிட்டே போகுது. ஹிந்தியில் மட்டும் வெளியாகிருக்கிற இந்த வெப்சீரிஸ் இன்னும் தமிழ்லையோ மற்ற மொழிகள்லையோ வெளியாகலை. கூடிய சீக்கிரமாகவே வெளியாகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸை தமிழில் ரிலீஸ் பண்ணும்போது இன்னமும் சர்ச்சைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தற்போது அமேசான் தளத்தை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் பாய்காட் அமேசான் அப்படிங்கிற டேக்கை ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது இல்லாமல் ஹேஷ்டாக் எல்டிடிஇ அப்படிங்கிற இன்னொரு டேக்கையும் ட்ரெண்டிங் பண்ணிட்டு வராங்க. சீமான், வைகோ உள்ளிட்ட சில அரசியல் தலைவர்கள் இந்த வெப்சீரிஸ்க்கு தங்களோட கடுமையான கண்டனத்தையும் தடை பண்ணணும் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிற நிலையில் இயக்குனர் சேரன், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி உள்ளிட்ட சில இயக்குநர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. உலகத் தமிழர்களுடைய கவனத்துக்கு தமிழர்கள் மீது சூழ்ச்சிவாதிகள் சுமத்த முனையும் இது போன்ற செயல்களை முன்னரே களையாவிட்டால் உலக நாடுகள் முன் நம் சந்ததிகள் அவமானம் கொள்ள நேரிடும். நம் தமிழினத்தின் விடுதலைக்காக போராடிய இயக்கத்தின் வரலாற்றை கொச்சைப்படுத்தி தவறாக சித்தரிக்கும் இந்த வெப் தொடரை புறக்கணிக்கிறேன். இந்த தொடரை உடனே நிறுத்தவும், நிறுத்தும் வரை அமேசான் பிரைம் சந்தாதாரராக இருக்கவோ இணையவோ போவதில்லை அப்படின்னு இயக்குனர் சேரன் சொல்லியிருக்காரு. அடுத்து சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது வேதனையில் யார் யாரோ தீ ஊற்றுகிறார்கள். எவனோ ஒருத்தன் படம் எடுத்து பயங்கரவாதி என்கிறான். தெலுங்கு தேச மருமகளாக போன சமந்தா ஈழ பயங்கரவாதி என்கிறார். இவர்களெல்லாம் போதாதென்று நாம் இத்தனை ஆண்டுகள் வாங்கி நம் வீடுகளில் எழுந்ததும் கண் விழிக்கும் பத்திரிகை எப்படி அந்த வார்த்தைகளை பிரசுரிக்கலாம்? யாரோ நம் போராட்டத்தை பயங்கரவாதம் என திரிக்க முயல தினத்தந்தி அதற்கு துணை போயிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை முதன் முதலில் உருவாக்கிய ஆதித்யநாத் ஐயா உயிரோடு இருந்திருந்தால் இந்த செய்தி வெளியாயிருக்குமா? தினத்தந்தியே இப்படி செய்தால் வேறு யாரை குறைபட்டு கொள்ள அப்படின்னு மாநாடு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா முக்கியமான பல நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அப்படின்னு தமிழ் திரையுலகத்துல இருந்தும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கிட்ட இருந்தும் சரி, ஒரு வார்த்தை கூட எதிர்ப்பு வெளிவரல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சில மாதங்களுக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற டேகை செம்மையா ட்ரெண்டிங் பண்ணி டீசர்ட்லாம் போட்டு சீன் போட்டு எத்தனையோ தமிழ் நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் அப்படின்னு பல பிரபலங்கள் சோசியல் மீடியாவில் தங்களோட தமிழ் பற்ற காட்டியிருந்தாங்க. ஏனோ தெரியல, இந்த பிரச்சனையில மட்டும் ரொம்ப ரொம்ப அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற பல நடிகர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர்கள் ஹிந்தியிலையும் தொழில் பண்ணிட்டு வராங்க. ஏதாவது வாயை திறந்து பேசுனா ஹிந்தியில தொழில் பண்ண முடியாது, அங்கிருந்து வர வருமானம் பாதிக்கப்படும். ஸோ என்ன செய்யறது, அவங்க நிலைமை தமிழர்களையும் சப்போர்ட் பண்ணணும், அதே நேரம் ஹிந்திக்காரங்களையும் பகைச்சிட்டு வருமானமும் போயிடக்கூடாது. ஒரு பக்கம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப வேதனையோடு இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய உணர்வுகள், அவங்களோட நியாயமான குமுறல்கள், இன்னொரு பக்கம் இதை வச்சு வேற மாதிரி அரசியல் பண்ற சிலர், எதிர்ப்பக்கத்துல இந்த வெப்சீரியலுக்கு ஆதரவா இருக்கிறவங்க அப்படின்னு நாளாக நாளாக இந்த பிரச்சனைகள் பெருசாயிட்டே போகுது. இந்த வெப்சீரியல்ல அப்படி என்னதான் ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகள் மற்றும் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் தப்பா காட்டியிருக்காங்கன்னு நிறைய காட்சிகளையும் வசனங்களையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த வெப்சீரியல்ல தலைவர் பிரபாகரன் போர் நடந்துட்டு இருக்கும் போது தப்பிச்சு போற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா அவர் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எல்டிடிஐ சேர்ந்தவங்களுக்கு குடிப்பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல தலைவர் பிரபாகரனே சரக்கடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எல்டிடிஇ எப்பயுமே ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வெப்சீரிஸ்ல பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகளோட பிரபாகரன் தொடர்பு வச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதே போல சமந்தாவை ஆபாசமா காட்டியிருக்கிறது, தன்னை பிளாக்மெயில் பண்ற முதலாளி கூட படுக்கையை பகிர்ந்துக்கிறது, அழுக்கு வீதிகளும் குடிசைகளும் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பழைய பாலிவுட் ட்ரெண்ட் இதுலேயும் இருக்கு. ஒரு கிராமமே போராளிகளுக்கு உதவி பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறது. உண்மையில் இங்க இருக்கிற ஈழ மக்கள் சின்ன சின்ன அடிப்படை வசதிகளுக்கு கூட இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இப்படி எந்த நேரத்துலையும் விஷமா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான உதாரணமா இருக்கு. இதெல்லாம் அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்கிற மனுஷங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் இன்னும் சிக்கலாக்கும் அப்படிங்கிறத இயக்குநர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய தருணம் இது.